மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் முரளிதரன் பேசுகிறேன். இந்த விவசாய சட்டத்தை எதிர்த்து பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அதிக அளவு இல்லைன்னா கூட குறைந்த அளவுலையும் டெல்லிக்கு வர்ற பாதையை பிளாக் பண்ணியும் வந்து விவசாய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்து சட்டத்தை முழுசாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி தரப்புலையும் சரி, நாட்டு நல விரும்பிகள் மூலமாகவும் எண்ணற்ற வீடியோக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின. நானுமே ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். பட் இன்னும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு டைலமா இருக்கு. அதாவது சரியா புரிஞ்சிருந்தா கூட புரியாத அளவுக்கு, புரிய முடியாத அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் 1, 2, 3 அப்படின்னு சொல்றதை விட சிம்பிளா இந்த சட்டத்தினோட சாராம்சம் என்ன, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சொன்னோம்னா மக்கள் மத்தியில கொஞ்சம் ஈஸியா ரீச் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ணம். அதுல வந்து இப்ப நம்ம சொல்ல வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய விளைபொருள்களை அவங்க விளைவிக்கிற இடத்திலேயே வந்து யாரும் வந்து வாங்கிக்க முடியும். அதாவது நீங்க ஏபிஎம்சிங்கிற விளைபொருள் உற்பத்தி மற்றும் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஏபிஎம்சி, இங்க போய் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தேவையில்லை. இந்த ஏபிஎம்சிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டில் ஏற்கனவே அது ஆரம்பிக்கப்பட்ட போது சொன்னப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு 80 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள ஒரு இந்த மாதிரி கலெக்ஷன் சென்டர், அது அரசால நடத்த பண்ற ஒரு இடம், விவசாய விளைபொருள்ல அங்க கொண்டு போய் நம்ம மண்டின்னு சொல்லுவோம், அந்த மண்டியில போய் நம்ம வச்சிட்டோம்னா அங்க வந்து வியாபாரிகள் இருப்பாங்க. ஏலை விட்டுட்டு அந்த ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரிகள் தான். அப்போ பொருளை யார் உற்பத்தி பண்றாங்களோ அவங்களால அவங்க விலையை நிர்ணயிக்க முடியாது. இப்போ நம்ம கொண்டு அங்க ஏலை விடுறோம். ஏலை விட்ட பிறகு இப்ப வந்து நான் நார்த்தை பத்தி பேசுறேன், 8% வந்து நீங்க கமிஷன் கொடுக்கணும். இப்ப 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வித்தோம் அப்படின்னா 8000 ரூபா வந்து கமிஷனாகவும் டாக்ஸாகவும் நம்ம கட்டிடுவோம். மிச்சம் உள்ள 91 ரூபா 50 காசு தான் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். இது வந்து இப்போ உள்ள நிலைமைங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அதே விஷயம்தான், ஆனால் 1 ரூபா கொடுத்த போதுங்க. இது வந்து நாங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மண்டியில் பெருசா வந்து நமக்கு இது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னும் பேசுனீங்கன்னா, இது இல்லாத பிரைவேட் மண்டிகள் நிறைய இருக்கு. இந்த மண்டியில கொண்டு நம்ம மூட்டையை போட்டுட்டோம்னா, விளைபொருள் கொண்டு போட்டோம்னா அவங்க வந்து இந்த ரேட்டுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டை நம்ம கொடுத்துருவாங்க. அவங்க ஏகப்பட்ட கொள்ளை இல்லாமல் அதில் அடிக்க முடியும். எங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த ஒரு ஏபிஎம்சினா அந்த இடத்துல மட்டும்தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த த்ரூ தமிழ்நாடே பண்ண முடியும், பட் வெளிமாநிலங்கள் அப்படி இல்லை. அந்தந்த மண்டியில தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ இதனால என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ கேரளாவில் அரிசி வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. ஐ மீன் நம்ம மோட்டை அரிசி, திக்கான அரிசி, அதே அரிசி தமிழ்நாட்டு மக்கள் ஜாஸ்தி சாப்பிட்றதில்ல. ஆனால் நீங்கள் விவசாயியாக இருந்து நீங்கள் அந்த பொருளை விளைவிச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் விற்க முடியுமானா? உங்களால் விற்க முடியாது, விலை கிடைக்காது, விற்க முடியாதுல்ல, விலை கிடைக்காது. அப்போ கேரளாவில் போய் விற்றோம்னா நமக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும், நல்ல விலை கிடைக்கும். இப்போ உள்ள சட்டத்திட்டத்தில் நீங்கள் கேரளாவுக்கு, இப்போன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சட்டம் புது சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போய் கேரளாவில் விற்க முடியாது. அப்போ வியாபாரிகள் தான் அவங்ககிட்ட மொத்தமாக வாங்கி ஒரு அடிமாட் ரேட்டுக்கு வாங்கி அவங்க கொண்டு போய் கொள்ளையிலாவும் பார்ப்பாங்க. அந்த பணம் கணக்கில் வருமானம் வராது, அது வந்து கொள்ளை லாபத்தில் போயிடும். ஸோ இதை வந்து இல்லாமல் விவசாயிகளுக்கு அந்த நேரடியாக அந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அப்போ விவசாய நிலத்திலேயே வந்து யார் வேணாலும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அலுவலர், அது இல்லாமல் வியாபாரி, வாங்குறவங்க, விற்கிறவங்க, இந்த 3 பேர் அதில் பார்ட் ஆஃப் இருப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க முடியும். இந்த ஒப்பந்தமானது முற்றிலும் விளைபொருளுக்கு உண்டானதே தவிர விவசாய நிலத்துக்கு அல்ல. இதை வந்து மக்கள் மத்தியில ஒரு பூச்சாண்டியா பூதாகரமா ஏமாத்தி வச்சிருக்காங்க. உங்க இடத்த தூக்கிப்பாங்க, எடுத்துப்பாங்க, கார்பரேட் கம்பெனி வந்து வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொய்யுங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சரி, இந்த விவசாயி அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறோம், அவங்க அங்க குறித்த காலத்துல நமக்கு பணம் வரலன்னா என்ன அப்படின்னா, அரசு அலுவலர் இருக்கிறதுனால ஒரு 3 கட்டத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விவசாயிக்கு நீங்க வந்து கோர்ட்டு கேஸ்னு பெருசா இழுக்காம உடனே வந்து தீர்வு கிடைச்சிரும். இது வந்து முக்கியமான அம்சங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் யாரோட, விவசாயியோட எந்த ஒரு தனியாரும் சரி, கம்பெனியும் சரி, ஒரு குழுவும் சரி, ஒரு பெரிய பெரிய கம்பெனியும் சரி, யாரு வேணாலும் நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த பண்ணிக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருந்ததை பார்த்தோம். இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விளைபொருள் மட்டும்தான் நீங்கள் ஒப்பந்தம் கொடுக்க முடியும், விலை இல்லத்துக்கு அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே உங்களுக்கு பண அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், உதவி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம உருளைக்கிழங்கு விளைவிக்கிறோம், அதுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், இந்த பார்ட்டிகிட்ட நம்ம கொடுக்குறோம், அவர் இந்த விலை உதாரணத்துக்கு 30 ரூபான்னு வச்சுங்களேன், 30 ரூபாய்க்கு விலை வச்சுட்டார்னா, அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உழுகும் போது, களை எடுக்கும் போது, உரம் போடும்போது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம பணம் தருவார். அப்போ விவசாயிகளுக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்காது, பண கஷ்டம் இருக்காது, அந்த உற்பத்தி பண்ணி ஒரு நியாயமான விலைக்கு விற்க முடியும். அந்த நியாயமான விலை அப்படிங்கிறது MSP அப்படின்னு சொல்றோம், அதாவது குறைந்தபட்ச ஆதாய விலை. ஒவ்வொரு விவசாய பொருள்களுக்கும் இருக்கணும். ஆனா நீங்க பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துல 3 பொருளுக்கு வச்சிருந்தாங்க, கரும்பு, அரிசி, கோதுமை, இது மாதிரி 3 பொருளுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மோடிஜி பதவியேற்ற இந்த 6 வருஷத்துக்குள்ள 21 பொருளுக்கா மாத்திருக்கோம். சோ இந்த 6 வருஷத்துல என்ன பண்ணிருக்கோம், 18 பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதாய விலை நிர்ணயிச்சிருக்கோம். இதை விட ஒரு நல்லாட்சி அப்படிங்கிறதுக்கு வேற என்னங்க சான்று இருக்க முடியும்? நீங்க 60 வருஷம் ஆட்சி பண்ணும்போது நீங்க எத்தனை பொருளுக்கு வச்சிருந்தீங்க, 3 பொருளுக்கு வச்சிருந்தீங்க, நம்ம இப்ப 21 பொருளுக்கு ஆக்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிறந்த விவசாயத்திற்காக, விவசாய மக்களுக்காக ஒரு சேவை செய்கிற அரசாங்கத்தை நீங்க வச்சிருக்கீங்கிறதுல பெருமைப்படணும். இதுல போராட்டம் பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ வந்து இந்த 18 பொருளுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்களே, அது தப்பா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த குறைந்தபட்ச ஆதாய விலை அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அரசு மண்டியில கொண்டு கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் பணம் வாங்கிக்கலாம். ஸோ அது அரசு மண்டியில 8.5% கமிஷன் போதே அப்படின்னு பேசினோமே, அதுவும் இல்லை. இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்றாங்க, 1 பைசா கூட நீ விவசாயிட்டு வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் மண்டியில, அவருக்கு பாருங்க, அது 8% கிட்டத்தட்ட 85,000 ரூபா. இந்த 85,000 ரூபா வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த சட்டத்தின் மூலம். நீங்க மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, அட்லீஸ்ட் இந்த ஒரு 10% 8% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதா இல்லையா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதை விட்டுட்டு இவங்க வந்து போராட்டங்கிற விஷயத்துல மக்களை தூண்டுறாங்க. இந்த மக்களை தூண்டுறதுல என்ன சொல்றாங்க, இந்த மினிமம் ஆதாய விலை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று வந்து விளை நிலங்களை எடுத்துப்பாங்க. இது ரெண்டு தான் இவங்க வந்து பொய்யான ஒரு பிரச்சாரம். அப்போ நீங்க வந்து இந்த மினிமம் குறைந்தபட்ச ஆதாய விலை இருக்காது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றேன்னா, அப்படி அப்படிப்பட்ட அரசா இருந்ததுன்னா, ஏன் அந்த 3 பொருள்ல இருந்து 21 பொருளுக்கா வரணும்? நீங்க உங்களோட கோரிக்கை வைக்கிறதா இருந்தா அரசு கட்சிகள், மக்களுக்கு உண்மையிலேயே விவசாய மக்கள் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுன்னா, நீங்க என்ன பண்ணும், இந்த 21 பொருளுக்கு வச்சிருக்கோம் இல்லையா, இது போதாது, நம்ம வந்து மினிமம் இதுதான் ஒரு பேஸ்டு மேனர்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மேபி 1 வருஷத்துக்கு ஒரு 4 பொருள் 3 பொருள் இன்க்ரீஸ் பண்ணுங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் பேசி உட்காந்து அந்த குறைந்தபட்ச ஆதாய விலையை நம்ம நிர்ணயிக்கலாம். எனக்கு வந்து ஏற்கனவே இந்த 21 பொருளுக்கு இருக்கு, இதை விட்டுருங்க, இந்த 5 பொருளோ 10 பொருளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு அரசோட ஆக்கப்பூர்வ முறையில ஒரு யோசனை கொடுத்து வந்தீங்கன்னா இது நல்ல விஷயம். நீங்க என்ன பண்றீங்க, சுத்தமா இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில கொண்டு போறீங்க. இது வந்து மக்கள், விவசாய மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு. இதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து இது மாதிரி பொய்யா சொல்றவங்க விவசாயிகளுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த ஆட்சி 6 வருஷம் ஆட்சிக்கு முன்னாடி பாருங்க, யூரியா ஒழுங்கா கிடைச்சதா பாருங்க, எந்த விவசாயம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கண்டிப்பா வந்து யூரியா வந்து உங்களுக்கு கரெக்டா கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா, மானியத்துல கிடைச்சது கரெக்டா கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூரியாவை எடுத்து போய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வேற பர்பஸுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அரசுக்கு 1 வருஷத்துல வந்து 10 லட்சம் டன் யூரியா தேவை அப்படின்னா, அந்த யூரியாவை நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி போக மிச்சம் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்றாங்க. இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் அதான் பண்ணாங்க. ஆனா மக்களுக்கு அந்த முழு யூரியாவும் விவசாயத்துக்கு போல. ஏன் போல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ப்ராசஸிங்க்கு இந்த யூரியாவை நல்ல ரேட்ல வித்துடுறாங்க, வித்துட்டு விவசாயிகளுக்கு கிடைக்காம பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த அரசு என்ன பண்ணுச்சு, அந்த யூரியால வேப்பண்ணையை கலந்துருச்சு. அந்த கலந்ததுனால பயிருக்கும் ஊட்டம், இந்த வேப்பண்ணை கலக்கப்பட்ட யூரியா வேற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால விவசாயிக்கு இப்போ தாராளமாக யூரியா கிடைக்குது. இது மாதிரி எவ்வளவோ நல்ல திட்டங்களை அரசு கொண்டு வந்திருக்கு. மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு விவசாய மக்கள் முக்கியமாக பிஜேபி அரசாங்கத்துக்கு முழு ஆதரவையும் தெரிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.